அழைக்கிறான் மாதவன். நன்றி உணர்வு. உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்றி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலும் இதை நீங்கள் பழக பழக ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இருக்கும், மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும். அந்த நன்றி உணர்வோடு எப்போ கலந்து இருக்கோ, நீங்கள் சொல்லக்கூடிய நன்றி உணர்வாக கலக்கும் போது உங்களோட உடலில் மாற்றம் ஏற்படும். அந்த உடலில் மாற்றம் ஏற்படும் போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மாற்றம் நிச்சயமாக நிகழும். இப்போ இந்த நன்றி உணர்வை நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் அதை உணர்வுபூர்வமாக உணருங்க போதும். திரும்பவும் மீண்டும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை காதில் கேட்டு நீங்கள் அந்த விஷயத்தை சொல்கிற மாதிரி உணருங்க. உணர்வில் டச் ஆகி உணருங்க. கண்மூடி உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆசனம் கரெக்டான ஆசனமாக இருக்கோ, அர்த்த சித்தாசனத்தில் வேணால் உட்காந்துக்கலாம், இல்லை சாப்பாட்டு ஆசனத்தில் உட்காரந்தாலும் உட்காந்துக்கலாம். எந்த ஆசனத்தில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் உட்காந்துட்டு சின்ன முத்திரை பிடிச்சிங்க. முதுகு தண்டு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். கண் மூடி உட்காந்துக்கலாம். ஒரு ஆழமான உள்மூச்சு, ஒரு ஆழமான வெளிமூச்சு. நீங்கள் எடுக்கக்கூடிய உள்மூச்சு எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கோ அதை விட டீப்பாக நீங்கள் வெளிவிடக்கூடிய மூச்சு இருக்கணும். மீண்டும் ஒரு ஆழமான உள்மூச்சு, மீண்டும் ஒரு ஆழமான வெளிமூச்சு. மூணு முறை ஒரு ஆழமான உள்மூச்சு எடுத்து ஆழமான வெளிமூச்சு மூணு முறை விட்டு உடம்பை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய இந்த நன்றிக்கு நீங்கள் ஜஸ்ட் உணர்வாள கவனிக்க. இந்த நாள் சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி. என் சர்க்குருவிற்கு நன்றி. மற்றும் அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. பஞ்சபூதத்திற்கு நன்றி. இன்னும் இந்த உயிர் இந்த உடலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவா அதற்கு உனக்கு நன்றி. நவ கோள்களுக்கு நன்றி. என் குல தெய்வத்திற்கு நன்றி. இந்த உலகத்தில் என்னை பிறக்க வைக்க ஒரு கருவியாக இருந்த என் தாய் தந்தைக்கு நன்றி. இந்த உயிரின் வருகைக்காக
தன் வழியை பெரிதுபடுத்தாது. வழியை தாங்கிக் கொண்ட என் தாய்க்கு நன்றி. இந்த உயிருக்காக தன்னுடைய பல சந்தோஷங்களை தியாகம் செய்த என் தந்தைக்கு நன்றி. என் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்ற என் ஆசிரியர்களுக்கு நன்றி. என் ஆரோக்கியமான தேகத்திற்கு நன்றி. இந்த ஆரோக்கியமான தேகத்திற்கு காரணமான அனைத்து உயிர்களுக்கும் நன்றி. எனக்கு கொடுத்த மற்றும் கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து செல்வங்களுக்கும் நன்றி. இறைவா, இறைவா, நீ கொடுத்த இந்த ஞானத்திற்கு நன்றி. இந்த உடம்பை ஆரோக்கியமாக வளர்க்க உதவிய மரம், மரம், செடி, செடி, காய்கனிகளுக்கு என் நன்றி. நன்றி. நீ என் மேல் காட்டும் அன்பு கருணை போல் என்னையும் மற்றவர்கள் மீது காட்ட செய்யும் அந்த குணத்திற்கு நன்றி. நன்றி. எல்லையில்லா ஆனந்தத்தை எனக்கு அளித்ததற்கு நன்றி. நன்றி. என் வாழ்க்கையின் பாதையில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நன்றி. நன்றி. இதுவரை என் வாழ்க்கையில் உதவி அனைத்து உயிர்களுக்கும் நன்றி. நன்றி. என் துணைவனுக்கு நன்றி. நன்றி. என் துணைவிக்கு நன்றி. நன்றி. மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல் கருத செய்யும் இறைவா, உனக்கு நன்றி. நன்றி. ஆணவானவன் கண்மம் கண்மம் மாயை விலக்கி இலக்கி மன தூய்மையை கொடுத்த இறைவா, இறைவா, உனக்கு நன்றி. நன்றி. விலை மதிக்க முடியாத நிம்மதியை நிரந்தரமாக என்னிடமே அளித்த இறைவா, உனக்கு நன்றி. நன்றி. என்னை கொடுக்கும் தன்மையில் வைத்திருக்கிற இறைவா, உனக்கு நன்றி. நன்றி. மற்றவர் என் மீது கோபம் வெறுப்பை காட்டினாலும் அவர்களுக்கும் அன்பையே காட்ட செய்யும் இறைவா, இறைவா, உனக்கு நன்றி. நன்றி. மற்றவர் வளர்ச்சி என் வளர்ச்சியாக பார்க்கும் குணத்திற்கு நன்றி. நன்றி. இருவினையும் சூழாது காத்து நின்று நின்று என்னை உன்னுடன் கலக்க செய்ததற்கு நன்றி. நன்றி. உன்னையே எனக்கு கொடுத்து இறைநிலையிலேயே என்னை மூழ்க வைத்த இறைவா, இறைவா, உனக்கு உனக்கு நன்றி. 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 உங்களுக்கு எப்போ கண் திறக்கணும்னு தோணுதோ தோணுதோ கண் திறந்து இருந்து சின்முத்திரிலிருந்து கை எடுத்து எடுத்து ரெண்டு கையும் சூடு பறக்க தேய்ச்சி உங்கள் கண்ணில் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு உங்களோட பார்வை உள்ளாங்கையில் பார்க்கட்டும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட பார்வை வெளியே பார்க்கட்டும். இதை பார்த்து முடிச்ச உடனே மொபைல் ஃபோன் எதுவும் பயன்படுத்தாம நீங்கள் தூங்க போகலாம். போகலாம். இரவு வணக்கம். வணக்கம். நன்றி. நன்றி.
21 டேஸ் சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருந்தோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு அந்த 21 டேஸ் கடைபிடிச்சாங்களோ அவங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்ஸ்லாம் நடந்திருக்கு. நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள், 10 வருஷம் 12 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே இந்த 21 டேஸ் இந்த 10 டேஸ்க்குள்ள எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதை தொடர்ந்து வேற ஏதாவது 21 டேஸ் சேலஞ்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு 21 டேஸ் சேலஞ்ச் கிராட்டிடியூட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங் 21 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும்.